ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் வந்து எங்களோட ஃபுல் ட்ரிப் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருந்து அடுத்த ஊர் போகிறோம். ஸோ அடுத்த ஊர் எந்த ஊர், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் காமெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 7. ஸோ டே 6, ஆமாம் சாரி, ஸோ டே 6. ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுது. ஃபுட் அது இது அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு ட்ரிப்பு. ஏன்னா வந்து ஃபுல்லாக நார்த்தன் சைட் போகிறோம், இது வரைக்கும் போகாத ஊருக்கெல்லாம் போகிறோம். ஸோ அது ரொம்பவே ஜாலியாக எக்ஸைட்டடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாம் கூட கற்றுக்கிட்டாச்சு. தண்டபாணி, ஸோ தண்டபாணின்னா கோல் இது ஐஸ் வாட்டர், தண்ட மிட்டாய்னா வந்து ஐஸ்கிரீம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கூட நான் வந்து இங்கே நார்த்தன் சைடு வந்துட்டு நான் ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிறேன். ஸோ ஜாலியாக இருக்க ட்ரிப்பு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது வந்து ட்ரெயின்காக எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ என்னால் வீடியோ எடுத்துகிட்டு என் பேக்கை கொண்டு போக முடியலையா? ஸோ அதனால் ஃப்ரெண்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட வந்து பேக் மட்டும் கொஞ்சம் கொண்டு போட அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே வந்தாச்சு. நிறையா பேர் இருக்கிறதுனால நாங்கள் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 hour இயர்லியாகவே நாங்கள் வந்து எப்போவுமே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா டைம் இருக்கிறதுனால எல்லாருமே நைட்டுக்கான டிஃபன் அது இதுன்னு வாங்குறதுக்காக போயிருக்காங்க. எனக்கு எதுவும் பிடிக்கலை, அதனால நான் எதுவும் வாங்கிக்கல. ஸோ ட்ரெயின் வந்துருச்சு, ஏறிட்டதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது, எந்த ஸ்டேஷன் தெரியலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லேயே வந்து சுண்டல் இருக்கு இல்லையா, பீச் சுண்டல், ஸோ அந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ ஒரு 10 rupees தான் சொன்னாங்க. சரி வாங்கி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு, கண்டிப்பாக எனக்கு நைட் பசிக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி பார்த்தேன், நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஐயோ வீடியோ எடுக்கலையே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த வீடியோ எடுத்தேன். ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் ஆயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிவர் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா கங்கை ரிவர், அந்த புனித நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஸோ நான் உங்களுக்கு அதை அப்படியே கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வாரணாசி வந்து இறங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வாரணாசியில் ஊரில் இந்த பில்டிங் எல்லாம் இப்படி தான் இருக்குது. நான் அதை சும்மா அப்படியே கேப்சர் பண்ணினேன். ஸோ ஸ்டேஷன் வந்தாச்சு, வந்து இறங்கியாச்சு. மதியானம் ஆகுதுங்க, ஆல்மோஸ்ட் லைக் 12:10 ஆகுது. எனக்கு பசி, நல்ல டயர்டு, எனக்கு என்னென்னு தெரியல, பசினாலையா என்னன்னு தெரியல, லைட்டாக தலை வேறு எனக்கு கேராக இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, நம்ம சாப்பிட்டுடலாம், பேசாமல் சாப்பிட்டுட்டா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக இப்போ எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ எல்லாருமே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லலாம் ஏதோ ஃபுட் நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. ஸோ என்னால் அவ்வளோ தூரம் எனக்கு வாக் பண்ணி போகிற அளவுக்கு எனக்கு ஸ்டாமினாவே இல்லை. ஸோ அதனால் நான் இங்கேயே வந்து மீல்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ இது வந்து 75 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. நல்லா இருந்தது, பரவாயில்ல, நல்லா ஒரு வெஜிடேபிள் அது இதுனட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினி ஆட்டோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே வந்து நாங்கள் இது மாதிரி அட்ரஸ் சொல்கிறோம். ஸோ அந்த டிரைவர்கிட்ட அட்ரஸ் சொல்லி பேசி நாங்கள் அங்கே போ போகிறதே வந்து ஒரு செம பெரிய டாஸ்க்குங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாண்டே ஹவாலே நிர்மல் சிவானந்த் ஆசிரமம் நியர் ஹோட்டல் நந்தினி பெங்கால் டோலா ஸ்கூல். பையா சிவானந்த ஆசிரமம், சிவானந்த ஆசிரமம், நிர்மல் சிவானந்த ஆசிரமம், அட்ரஸ் காங்க சுனார்புரா.
ஸோ இப்படி தாங்க இருக்கோம். நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிறது நாங்கள் எங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கோம். ஃபைனலாக வந்து நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஆட்டோ பிடிச்சி பேரம் பேசி அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிட்டோம். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்காரங்கிட்ட நல்லா வந்து பேரம் பேசுவேன். ஸோ பேரம் பேசி நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நாங்கள் ஜஸ்ட் எங்கள் ஃபோனில் இருக்க கேல்குலேட்டரில் டைப் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட் அந்த மாதிரி நாங்கள் காட்டுவோம். நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு மேல் தம்பஸ் தெரியாது இல்லையா ஹிந்தியில். ஸோ அதனால் அந்த மாதிரி நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறையா லக்கேஜஸ் இருக்கும். நானே கிட்டத்தட்ட 4 லக்கேஜ் வச்சுருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக உட்காந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். இந்த ஆட்டோலன்னு கிடையாது, மேக்ஸிமம் எல்லா ஆட்டோலையும் இந்த மாதிரி தான் நாங்கள் போவோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அந்த சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல பாருங்கள். வாரணாசி ஸ்டேஷன் விட்டு வெளியில் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பொட்டு வச்சதுக்கப்புறம் நானே கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நான் வைக்கிறேன் இந்த மாதிரி பொட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து காசி விஸ்வநாதன் டெம்பிளுக்கு வந்து நாங்கள் போகிறோம். ஸோ வந்து எனக்கு கோவிலுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க அந்த கோவிலுக்கு போ 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 அப்படின்ட்டு. ஸோ அதனால் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுக்காக தான் வந்து ஈவினிங் டைமில் கிளம்பி வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டுருக்கும் போதையே வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்படியே கேதர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காசியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவன் வந்து பார்வதி இங்கே தான் வந்து எரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேபி எல்லோரும் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து பூஜை பண்ணியிருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காசி அப்படின்னு எடுத்தாவே நிறைய வந்து ஹிஸ்டாரிக்கலான மூமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஆக்சுவலாக அந்த ஊரில். ஸோ அந்த மாதிரி அண்ட் இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாரீஸ் இருந்தது அந்த ஃபேமஸ்ஸு. ஸோ அதே மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த அகோரிங்க இருப்பாங்க, அந்த டெட் பாடியெல்லாம் எரிப்பாங்க, அதெல்லாம் வந்து இங்கே வந்து அதெல்லாமே உண்டு. ஸோ வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் வந்து அங்கே ரூமில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லொக்கேஷன் அப்படின்னா அந்த காசியிலேயே இது தான். எனக்கு அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஸ்ட்ரீட் போகும். ஸோ சென்டரில் வந்து அந்த பில்லர் இருக்கும். ஸோ அந்த பில்லர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் சுற்றி நீங்கள் பார்க்குற எல்லா பில்டிங்குமே. ஸோ வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபைனலாக வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதன் டெம்பிள். ஸோ இங்கே வந்து சிவன் லிங்கம் இருக்கு உள்ளே வந்து. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேமரா பேக் அதெல்லாம் எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ அதை வந்து இங்கே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அந்த லாக்கருக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து லாக் பண்ணிட்டு போ
போயிடலாம். ஸோ இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ருத்ராட்சை வாங்கணும் அது இது சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஷாப்பில் எல்லாம் குட்டி குட்டி டைனி டாய்ஸ் எல்லாம் இருந்தது நிறைய, அந்த சாமி ஐட்டம் அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே கேப்சர் பண்ணினேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ நான் அதெல்லாம் அப்படியே சும்மா நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்தேன். ஸோ எல்லோரும் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ வாங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதன் டெம்பிள்குள்ளே வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எங்களால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் கூட எங்களால் வந்து பார்க்க முடியலை. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா வந்து மறுநாள் வந்து காலையில் ஒரு 4:00 to 5:00 அந்த மாதிரி வரலாம், அப்போ வந்து ரஷ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:00 வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னால் கண்டிப்பாக போகவே முடியாது. சரி ஓகே நம்ம போகிறதுக்கு, லைக் இந்த ஊரை விட்டு நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தடவை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காசியில் வந்து அந்த ஆர்த்தி காட்டுவாங்க இல்லையா, எல்லோரும் போட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கே இருந்து நம்ம ஆர்த்தி பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களோட பேட்சில் நிறையா பேர் போட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ என்னால் போட்டில் அன்றைக்கி போக முடியலை, பட் இட்ஸ் ஓகே. ஸோ அதனால் வந்து சாட்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம், ரொம்ப வசியாக இருந்தது. ஸோ சாட்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூஜை என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 to 7:00 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் போட்டில் வந்து எத்தனை மணிக்கு உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:00 to 3:30 எல்லாமே போட்டெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து லைக் பர் ஹெட்டுக்கு வந்து 100 rupees or 110 என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க போல். ஸோ அந்த போட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டன் கிலோமீட்டர் வரைக்கும் அந்த போட்டில் வந்து உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டிட்டு கரெக்டாக அந்த ஆர்த்தி டைமுக்கு முன்னாடி லைக் 1/2 hour முன்னாடி இல்லை அந்த மாதிரி இயர்லியராக வந்து கரெக்டாக அந்த போட்டை வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த போட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் இந்த ஆர்த்தியை வந்து பார்க்கலாம். லைக் நம்மளுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து லைக் நம்மளுக்கே காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த சைடில் இருந்து நாங்கள் சைட் வியூவில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆர்த்தி வந்து பார்த்திங்கன்னா காசியில் வந்து டெய்லியுமே நடக்கும். ஸோ அது இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அங்கே ஒரு நிறைய வந்து பூசாரிங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி வந்து அந்த தீவாரனை காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் இதையும் கேப்சர் பண்ணியிருக்கேன், இதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்த்தி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்கெல்லாம் எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவர் கயிறு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னென்னா இந்த கயிறு அதெல்லாம் வாங்கினா எப்படி இருந்தாலும் 1 time யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம், அது வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த கடை இருந்தது. ஸோ நான் வந்து இந்த காப்பர் ஐட்டம் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா இருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து காப்பர் ஜக்கும் அப்புறம் கோமாதா நான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் கோமாதா வந்து வச்சு பூஜை பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் கோமாதா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கோமாதாவையும் நான் வந்து வாங்கினேன். ஸோ ரெண்டுமே நான் வந்து அவங்க கடையில் வாங்கியிருந்தேன். லக்கீலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்காரவங்களாம். ஸோ அங்கே வந்து இவங்க ஷாப் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு சூரிய பகவான் இருக்கோம் இல்லையா, ஸோ வந்து திருஷ்டிக்கு தொங்க விடுவாங்களே, ஸோ நான் அது ரெண்டும் வாங்கினேன். ஸோ இதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன், வேறு எதுவும் அங்கே எதுவும் வாங்கலை. ஸோ வாங்கி முடிச்சாச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் நைட் போய் ஏதாவது டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ இவங்க சொன்னாங்க இது மாதிரி இந்த ஒரு ஹோட்டலில் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 kilometers நடந்திருப்போம் அன்றைக்கி நைட்டு. ஓகே இங்கே வந்துடும் அங்கே வந்துடும் அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ நேரம் வாக் பண்ணோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ அவங்கவுங்களுக்கு தேவையானதை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அவங்கவுங்க பில் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு காலையிலேருந்து நான் எப்போவுமே மதியானம் வரைக்குமே நான் அந்தளவுக்கு ஹெவியாக எதுவுமே சாப்பிட மாட்டேன். வெறும் ஃப்ரூட்ஸு ஜூஸு அந்த மாதிரி தான் எதுவும் சாப்பிட்டு அப்படியே ஓட்டிடுவேன். ஸோ வந்து நைட் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம், அப்படினா தான் எனக்கு நைட் தூக்கம் வரும் அதுக்காக. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சீஸ் தோசை வந்து ஆர்டர் பண்ணேன். எல்லாம் பச்சையாக இருந்ததுங்க, எதுவுமே குக் பண்ணலை, சுத்தம் நல்லா இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 190 210 என்னமோ அன்றைக்கி பே பண்ணினேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு சுத்தம் என்ன சொல்ல கம்ப்ளீட்டாக நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா இதோடு வந்து இந்த டே வந்து எண்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அண்டில் தென் பாய், ஸ்டே டியூன். கண்டிப்பாக மறக்காமல் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.